Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களோட என்ன இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால் சிம்பிளான சூப்பரான ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதை நான் எப்படி செஞ்சுன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் மில்க், பிரெட், சின்னமன் பவுடர், சுகர், எக், வெனிலா எசன்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை ட்ரை பண்ணலாம். சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பவுல் எடுத்து அதில் எடுத்து வச்சுருக்கிற எக் ஆட் பண்ண போகிறேன். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மில்க் ஆட் பண்ண போகிறேன். இதோட இதுக்கு தேவையான அளவு ஒரு கொஞ்சம் சால்ட் நான் போட போகிறேன். ஏன்னா நாங்கள் ஸ்வீட் செய்கிற போது கொஞ்சம் சால்ட்டு மட் பண்ணுறதால இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட இதுக்கு தேவையான அளவு சுகரையும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் செய்து பார்க்குற போது உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நான் எடுத்து வச்சுருக்கிற சின்னமன் பவுடர், வனிலா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ண போகிறேன். இன்னொரு ஃப்ரைங் பேனை வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த மிக்ஸில் பிரெட்டை போட்டு ரெண்டு சைட்டுமே ஈவினாக டிப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போது இந்த பட்டர் நல்லா சூடாகிட்டு நான் அந்த டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சைட் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற சைட்டுமே நான் திருப்பி போட்டு விட போகிறேன். அப்போ தான் ஈவினாக ரெண்டு சைட்டுமே டோஸ்ட் ஆகும். இப்போது இந்த பிரெட் ரெண்டு சைட்டுமே ஈவினாக டோஸ்ட் ஆகி ரெடி ஆகிட்டு நான் இதை எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மற்ற எல்லா பிரெட்டையுமே நான் இப்படி போட்டு டிப் பண்ணி எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் அந்த ரெசிபியை செய்யலாம். இது சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். அதோட நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு நான் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற போது ஸ்வீட்டாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிட்டு நான் இதை மேபிள் ஸ்ட்ரப் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இதை நார்மலாக கூட மேபிள் ஸ்ட்ரப் ஆட் பண்ணாமல் கூட சர்வ் பண்ணலாம். மேபிள் ஸ்ட்ரப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுற போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் நான் உங்களுக்கு செய்து காட்டிய இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூகே தமிழ் டென் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீ யூ அனதர் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.